ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தும்பை பூவோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக தெரு ஓரங்களில் நிற்கக்கூடியதான். இதில் இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற ஆரம்பிப்பீங்க. வாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம் புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்த்துக்கொள்ளலாம். பி இன் அவர் ஃபேமிலி. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தும்பை பூவை வெள்ளாட்டு பாலோடு சேர்த்து காய்ச்சி நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாகும். அடுத்ததாக, பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தும்பை பூவை அரைச்சி சார் எடுத்து இதை வந்து நல்லெண்ணெயில் குழப்பி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு அந்த அதிக ரத்தப்போக்கு இருக்கிறத சுத்தமாக கம்மி பண்ணிடும். அடுத்ததாக, அதிக ரத்தப்போக்குக்கு இன்னொரு ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் கொஞ்சம், தேன் கொஞ்சம், அதுக்கப்புறமா இந்த தும்பை பூவை சாறை எடுத்து இது மூணத்தையும் குழப்பி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக உதிரப்போக்கை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதிக ரத்தப்போக்கு உள்ள பெண்கள் இந்த பிரச்சனையை சாதாரணமாக விடாமல் இதுக்கு முன்னாடியே மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் இரத்த சோகை நோய் ஏற்படாமல் இருக்கும். அடுத்ததாக, இந்த கோடையில் அதிகளவு தாகம் ஏற்படும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தும்பை பூவை அரைச்சி சாறு எடுத்து அது கூட கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம வெயிலில் போயிட்டு வந்து ஏற்படக்கூடிய அதிக அளவு தாகத்தை வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணும். வெயிலில் போயிட்டு வந்தனால இழந்த எனர்ஜியும் வந்து இது உடனே மீட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக, தினமும் தலைக்கு குளிக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தலையில் நீர் கோர்த்து கொள்கிற பிரச்சனையே இருக்கும். அந்த பிரச்சனையும் உள்ளவங்க இந்த தும்பையிலேயே நீர் விடாமல் அரைச்சி சாறு எடுத்து அதை மூக்குக்குள்ளே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீர் கோர்க்கறதுனால ஏற்படக்கூடிய தலைவலி, அதுக்கப்புறம் நீர் கோர்த்துக்கள்னால் ஏற்படக்கூடிய தலைகணம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிரும். அடுத்ததாக, பசும்பாலில் இந்த தும்பை இலையை போட்டு காய்ச்சி நம்ம வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக சரியாயிடும். அதனால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு உடனடியே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது, தும்பை இலைச்சாறு, முசு முசுக்கேச்சாறு, அடுத்து வல்லாரை கீரைச்சாறு, இது மூணையும் எடுத்து சீரகத்தோடு அரைச்சி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளோட இதயம் பலகீனமாக இருக்கும், இல்லை இதயத்தில் ஏதாவது அடை, இதயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தெருவில் தானே இருக்குது, இதை வந்து நம்மளுக்கு பயன்படாது அப்படின்னு நினைக்காமல், இதை பார்த்த உடனே இனிமேல் உங்களோட டெய்லி மருத்துவ குறிப்போடு இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.